கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமாக கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். வணக்கம், என் பேர் வர்ணிகா. நான் ப்ரீ கிட் படிக்க போறேன். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு கணேஷ்னா அங்கிள் இருந்தாரு. அங்கிள் கிட்ட நிறைய ஆடுங்கள் இருந்துச்சாம். எப்பவுமே மார்னிங் ஆனா வெளியே கூட்டினு வந்துருவாராம். அப்புறம் புள்ளெல்லாம் சாப்பிடமா. அப்புறமா ஈவினிங் ஆனா வீட்டுக்கு கூட்டினு வந்துருவாராம். அப்புறமா அப்படியே ஆமா. அப்புறமா ஒரு ஃபோன் வந்துச்சான், ஊர் ஃபோன். அப்புறம் ஒரு பேட் பாய் பையன் வந்தானா, அங்கிளோட பையன். அப்புறமா அவன் பேட் பாயா. அப்புறமா அப்போ ஊருக்கு போனோம். நீ இந்த ஆடுகள்லாம் நீ இதை பார்த்துக்கணும். இல்லை இல்லை, நான் விளையாடணும் அது சொன்னாங்க. அப்புறமா அம்மா வந்தாங்க. அவங்க அம்மா அப்பா சொல்றது கேட்கணும், நீ ஆடல பாத்துக்கோ. அப்பா ஊருக்கு போனால வேலை செய்வார் அப்பா ஊருக்கு போய். அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, அப்படி சொன்னாங்க. அப்புறமா சரி அப்படி சொல்லிட்டாங்க. மார்னிங் ஆனா தூங்கிய உடனே வெளியே கொண்டு போவாங்க. திருப்பி அது ஆடல புள்ள சாப்பிட்டோம் கீழே. அப்புறமா சும்மாவே புளி வந்து புளி வந்து சொல்லுவாங்க. அப்புறமா எல்லாம் இருக்கிறவங்க பக்கத்துல இருக்க அவங்க எல்லாம் பயந்துருவாங்க. அப்புறமா அப்புறமா எங்க பார்த்த எங்க பார்த்த புளி எங்க பார்த்த எங்க பார்த்த விடுனாங்க. நான் சும்மாவே சொன்ன அப்படி சொன்னாங்க. ஒரே சிரிப்பு. அப்புறமா அவங்க ஒரே திட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறமா ஈவினிங் ஆச்சா. அப்போ அப்புறமா வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. அப்புறமா வெளியே கூட்டின்னு போனாங்க. அவங்க புல்லெல்லாம் சாப்பிட்டுச்சு. நிஜமாவே புளி வந்துச்சு. அப்புறம் புளி வருது புளி வருது சொன்னாங்க. நிஜமாவே புளி வருதுன்னா. அப்புறமா இல்லை எங்ககிட்ட போக கூடாது, இவன் பேட் பாய், இவன் சும்மாவே சொல்லுவான் அது சொல்லி யாருமே வரல. அல்லாடியா சாப்பிடுச்சு. அப்போ அழுகுந்தே வீட்டுக்கு போனாங்க. அம்மா அம்மா இது மாதிரி ஆடெல்லாம் புளி சாப்பிட்டுடுச்சுமா, நான் சும்மாவே சொன்னம்மா அப்படி சொன்னாங்க. அப்படி நீங்க சும்மாவே சொல்றத விளையாட்டு கூட சும்மா சொல்லக்கூடாது. அப்புறமா எல்லாம் ஆட போயிடுச்சு பாரு. அப்புறமா அம்மா சொல்ற கேக்கு. அப்புறமா அப்புறமா சொன்னாங்க இது மாதிரி விளையாட்டு கூட சொல்லக்கூடாது, சேர மாட்டாங்க, எது பண்ண மாட்டாங்க, போய் சொல்லாதே. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.